ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஷார்க் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து சரியாக இடம் காணலை, அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து டேங்க்கில் வந்து போடுங்க, அது வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் தந்திருந்தீங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நேற்று வந்து ஒரு பாக்ஸ் வந்து வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் வந்து அதுக்கு சார்க்குக்கு தேவையான அளவு வந்து இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சார்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து விட போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து அது கீழே வந்து ஃபிட் பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்று கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், எந்த இதில் வந்து ஃபிட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு நல்லா கழுவிட்டு வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கழுவிட்டு இங்கே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதை நான் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப பழசு தான். இது வந்து பழைய எறும்பு கடையிலேருந்து தான் வாங்கினேன். பாருங்கள், இது 200 ரூபா சொன்னாங்க. இது வந்து உள்ளக்கு பார்த்திங்கன்னா நிறையா, ஏன்னா அந்த கடையிலேருந்து வாங்கினனால நிறைய அழுக்கு தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை நம்ம எப்படியாவது க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார், கொஞ்சம் துணி துவைக்கிற சோப்பு தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ அது அதுக்கடுத்து தண்ணி, இந்த துணினா எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து நல்லா தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றி நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நல்லா சோப் போட்டு நல்லா தேய்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துரு ஏறின பீசஸாக கொஞ்சம் கிடக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சோப்பை வச்சு நல்லா நாரை வச்சு நல்லா தேய்க்கிறேன். தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக போயிடும், இந்த பிளாஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாது அவ்வளோவா. ஸோ அதனால் லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா க்ளீனாகிரும், ஒயிட் கலராக நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இருந்தாலும் அந்த துரு பிடிச்ச மாதிரி ஒரு கரை வந்து போகவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஓரளவு முக்கால்வாசி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அந்த லைட்டாக அந்த துரு கரை மட்டும் வந்து நம்மளுக்கு போகவே இல்லை. நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்தேன், ஆனால் சரியாக போகலை. இப்போ வந்து மித்தபடி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அதில் வந்து ஹோல்ஸ் வந்து ஒரு 3-4 இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து ஒட்டணும். அது போக வந்து பின்னாடி வந்து வயர்ஸோடு தந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. நம்ம வெட்டி போட்டுகிட்டே நம்ம செட்டப் பண்ணலாம். நான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் வெட்டி போட்டுட்டேன். வெட்டி போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு நம்ம வந்து உள்ளக்க வந்து ஒட்ட போகிறோம். எம்சியில் ரெண்டு இது இருக்குல்ல பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் ரெண்டையும் சமபாதியாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு எம்சியில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குது இதில். அது போக வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை அடைச்சாலே போதுமானது தான். இப்போ வந்து இதை வந்து அடைச்சிக்கலாம் நம்ம. அது போக வந்து கீழே வந்து இதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் வந்து வெளியேறதுக்குரியது ஒன்று இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சிமெண்டா லேட்னா இந்த எம்சியில் வச்சு கூட பின்னாடியும் அடைச்சிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து அடைச்சாச்சு. இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நல்லா ஃபஸ்ட்டு உள்ளக்க வந்து கொஞ்சம் எம்சியில் வந்து உள்ளக்க அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு அதுக்கடுத்து ஹோல்ஸ் வந்து விட்டுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது பிடிமானம் நல்லா பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த ஹோல்ஸையும் நம்ம வந்து அடைச்சியாச்சு. இப்போ நல்லா நிறையாவே எம்சியில் யூஸ் பண்ணி நல்லா அடைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு ஹோல்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம அடைச்சிட்டோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலேயும் இந்த இதையும் அடைச்சிக்கணும். இங்கே ரெண்டு இது சின்னதாக இருக்குது, இருந்தாலும் அதை ரெண்டையும் அடைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இந்த ரெண்டு பெரிய ஹோல்ஸ் அடைச்சாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் டேமேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பார்த்து நான் அடைச்சிக்கிட்டேன். அது போக இங்கே ரெண்டு அடைச்சாச்சு. இப்போ எல்லாமே நம்மளுக்கு செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து காய விட்டாலே போதுமானது. ஒரு 2 மணி நேரம் விட்டாலே நல்லா எம்சியில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். நம்மளுக்கு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினாலே போதும். அதுக்கடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையே வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து தூக்கி அங்கே வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நல்லாவே எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அதை தூக்கி வந்து நம்ம அந்த இதில் வந்து வச்சுக்கலாம். எம்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால வெயிட் ரொம்ப இருக்காது, ஈஸியாக தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இதை தூக்கி உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, சின்ன பாக்ஸ்னால கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இது போதுமானது, கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், மேல் நம்ம தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி ஒழுகலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி தான் ஊற்ற போகிறோம் இனிமேல். இப்போ வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம.
இங்கே வந்து உப்பு தண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இதே மாதிரி தண்ணி வந்து சம்மந்து ஊற்றலாம் நம்ம. இது கீழேருந்து தான் ஃபுல்லாக தண்ணி சம்மந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு இது 12 குடம் வரைக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 10 குடம் அளவுக்கு வந்து இதில் வந்து நல்லா தண்ணி வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து வச்சு ஊற்றிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம ஒரு 5 குடம் கிட்ட ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து இன்னும் மீதியை வந்து ஊற்றிடலாம். இதுதான் லாஸ்ட்டு குடம், 10th குடம். இப்போ வந்து இது பாதி ஊற்றும் போலே நல்லா வந்து நிறைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இதில் வந்து 10 குடம் கிட்டே நம்ம ஊற்றிட்டோம். இதில் வந்து ஒரு 9.5 குடம் வந்து ஊற்றிருக்கேன். 9.5 குடத்துக்கு இந்த லெவல் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 12 குடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 குடம் வேணாலும் இதில் வந்து ஊற்றலாம். இங்கே வந்து நல்ல தண்ணி வந்து ஊடால வந்துருச்சு. ஸோ அதனால் வீட்டில் வந்து உப்பு தண்ணியே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே அடிபம்பில் அடிச்சுட்டு 2 மாடி ஏறி வந்து ஊற்ற ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே எப்படியோ ஒரு 10 குடம் வந்து நிறச்சி இந்த ஃப்ரிட்ஜை வந்து நிறச்சாச்சு. அதுக்கடுத்து சார்க்கை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து விடுற வேலை தான். சார்க்குக்கு வந்து இதை துள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னும் தண்ணி வந்து ஊற்றாமல் இந்த லெவலுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து போட்ட பிறகு மேலே ஏதாவது செட்டப் வந்து மூடுற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுபோக வந்து இங்கே வந்து பூனை அது இது நிறையா இருக்குது. ஸோ ஏறி எதுவும் பண்ணிடுமான்னு தெரில. ஆனால் வந்து சார்க்குனால பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் செட்டப் வந்து கொஞ்சம் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் பண்ணணும் நம்ம. சரி இருக்கட்டும், நம்ம வந்து கீழே போய் இப்போ வந்து சார்க்கை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து விட்டுறலாம். எப்படி இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நல்லா விளாட்றதுக்குனா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு பார்த்துடலாம். இப்போ இப்போ சார்க்கை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நம்ம வந்து சார்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் வந்து சார்க்கும் அண்டு கவுர் ஆஃபீஸ் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த வாளி நீளத்துக்கு இருக்குது நம்மளுக்கு சார்க்கு. பாருங்கள், இதுதான் நம்ம வளர்த்த சார்க்கு. இது ரொம்ப தாவுது. ஸோ அதனால் கொஞ்சம் மூடி தான் வச்சுருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து தூக்கி நம்ம வந்து அந்த செட்டப் வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கலாம் நம்ம. இதை வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வந்து சார்க்கு எடுத்து உள்ளக்கு போட்டாச்சு. நான் எடுக்கும் போலே கீழே தான் விழுந்துருச்சு. ரொம்பவே பவராக தாவுச்சு. இப்போ சார்க்கு வந்து உள்ளக்க அதாட்ட இருக்குது. அதுக்கு கொஞ்சம் பெரிய இடமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நீந்துறதுக்கு அதாட்ட இருக்குது. கொஞ்சம் நல்லா நீந்துது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியோ நம்ம சார்க்கை வந்து உள்ளக்க போட்டாச்சு. நல்லா பெரிய சார்க்காக தான் இருக்குது. கையில் எடுக்கும் போல கூட ரொம்ப துள்ள தான் செஞ்சிச்சு. ரொம்ப பிடிக்க கட்டுப்படுத்தவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து சார்க்கு வந்து போட்டுட்டோம். இப்போ தான் அதுக்கு நீந்துறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இடம் கிடச்சிருக்கு. நல்லா நீந்துது. ஃபோர்ஸாக கொஞ்சம் நீந்துது, பரவாயில்ல. அதுக்கு கொஞ்சம் பெரிய இடமா இருக்கேன். அதுக்கு ஹாப்பியாக இருக்குது போல்க. சரி ஓகே, நம்ம கவுர் ஆஃபீஸையும் எடுத்து போட்டுடலாம் நம்ம இது கூட. ஏன்னா இது வந்து இதுவும் ரொம்ப வருஷமாக தான் நான் கவுர் ஆஃபீஸ் வந்து இதை வச்சுருக்கேன். கவுர் ஆஃபீஸையும் வந்து ஒன்று உள்ளக்கு போட்டாச்சு. ரெண்டாவதையும் வந்து எடுத்து போட்டுடலாம். இது வந்து ஒயிட் கலர் கவுரா. இதுவும் ஒரு கடந்த ஒரு 2 வருஷமாக வந்து இந்த சார்க்கோட தான் இது இருக்குது. நம்மகிட்ட வந்து அதுபோக வந்து 2 கௌரவம் இருக்குது. இது வந்து ஊடால நான் வாங்கினது தான். இது வந்து கொஞ்சம் சின்ன கௌரவாக தான் இருக்கும் ஃபிஷ்ஷு. இது வந்து கீழே வந்து அந்த ஒரு கண்ணாடி தொட்டியில் வந்து வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடி ரூம் டூரப்போ வந்து இதை காமிச்சிருப்பேன். ஸோ இந்த 2 ஃபிஷ்ஷையும் இதிலேயே போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்தால் இங்கே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன் நான். இதை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன் வலையில். ரெண்டையும் ஒரே மாதிரி பிடிச்சாச்சு. நம்ம பிடிச்சிட்டு இதில் வந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரெண்டையும் அதிலேயே விட்டுட்டோம். 2 கௌரா ஆல்ரெடி ஒரு 2 கௌரா வந்து கொஞ்சம் பெரிய கௌரவாக இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் அது கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறோன்னு நினைக்கிறேன். 3 கௌரா வந்து சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று மட்டும் ஒயிட் கலரு. சரி ஓகே, அது ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அதுபோக நம்ம சார்க்கு வந்து நல்லா நீந்துது. அதுக்கு நல்லா நீந்துறதுக்கு இடம் இருக்குது. நல்லா அதாட்ட மூமெண்ட் வந்து நல்லாவே அதாட்ட போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இதுக்கு நான் வந்து டெய்லி வந்து அங்கே தொட்டியில் இருக்கும்போது 2 தடவை ஃபுட்டு போடுவேன். காலையில் ஒர்க்க போடுவேன், அடுத்து ஈவினிங் ஒர்க்க போடுவேன். இந்த 2 தடவை தான் ஃபுட்டே போடுவேன். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். நிறையா ஃபுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நல்லா சாப்பிடும் சார்க்கு. இப்போயே நம்ம வந்து ஃபுட்டு வந்து போட்டுக்கலாம்.
நார்மல் அக்வாரியமில் போடுற ஃபுட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே மேலே இருக்கனால கொஞ்சம் பாசம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து ஃபுட்டு நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பிடட்டும். காலையில் ஒருக்க ஃபுட்டு வந்து போட்டுட்டேன், இருந்தாலும் இப்போ ஒருக்க போட்டுட்டேன். ஏன்னா ஃபிஷ் வந்து இப்போ மாற்றிருக்கும்ல, அதனால கொஞ்சம் நல்லா சாப்பிடட்டும்னு போட்டாச்சு. சரி ஓகே, நல்லாயிருக்கு. இனிமேல் வந்து இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இன்னும் இதை வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அப்டேட் பண்ணுறேன், இந்த சார்க்கு வந்து எப்படி வளருது என்ன ஏதுன்னு பார்த்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணி வந்து சார்க்குக்கு வந்து வளர்க்குறதுக்கு வந்து ஒரு இது வந்து நல்லா பண்ணியாச்சு. இனிமேல் வந்து சார்க்கு வந்து எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து வர அடுத்து ஏதாவது ஃபிஷ் வந்து போட்டாலும் சரி, அது வந்து வளர்ந்து எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்க்கு வந்து இவ்வளோ நாள் இந்த லெவலுக்கு வந்து நல்லா நீந்தாது, கொஞ்சம் அதில் சுற்றி சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நல்லா நீந்துது, அதுக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலேயும் அது கண்டிப்பாக வளரும். இதுக்கு வந்து ஃபுட்டும் நான் வந்து கொஞ்சம் நல்லதாக வந்து போடுறேன். தேங்க்யூ, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.